ஸ்லெக்ஸா டாட் காம் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் புதுகை மாரிசா. நடு இரவு படத்தோட இயக்குனர் நான் தான். ஜெயலட்சுமி மூவி சார்பாக விஎஸ் மோகன்குமார் சார் தயாரிக்கிற அந்த நடு இரவு படத்தோட ஸ்கிரிப்ட் வந்து ஒரு மூணு ஜோடிகள் வெளியூருக்கு திருமணத்துக்காக போகும்போது அங்கே தங்குறதுக்கு இடம் இல்லாமல் ஒரு காட்டு பங்களாவை தேர்ந்தெடுத்து ஒரு நைட் மட்டும் ஸ்டே பண்ணலான்னு ஐடியா பண்ணுறாங்க. அந்த காட்டு பங்களாக்குள்ளே அவங்க தங்கியிருக்கும் போது அந்த அங்கே உள்ள ஒரு பேய் எவ்வளோ அட்டகாசம் பண்ணுதுங்கிறது தான் ஸ்கிரிப்ட். இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு வந்து 12 மணி நேரத்துக்குள்ளே எடுத்து முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் காலையில் 6 மணிக்குள்ளே மொத்த படப்பிடிப்புமே முடிஞ்சிடும். தமிழ் சினிமா வரலாறுலேயே 12 மணி நேரத்தில் எடுக்கக்கூடிய முதல் படம் நடிகர் அதுதான். இந்த படத்தோட இசையமைப்பாளர் ரமேஷ் கிருஷ்ணா சார், ஒளிப்பதிவு உலகநாதன் சார், எடிட்டிங் வந்து விஜயானந்த் சார் பண்ணுறாங்க. கூடிய விரைவில் ஒரு அருமையான ஒரு பேய் படத்தை நீங்கள் பார்க்கலாம். வணக்கம். ஒரு 15 நாளுக்குள்ளே முடிச்சிடறப்பல பிளான் பண்ணியிருக்கோம். ஆக மொத்தம் அடுத்த மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் திரைக்கு கொண்டு வரதுக்கு ஐடியா பண்ணியிருக்கோம். இன்றைக்கி எவ்வளோ வித்தியாசமான டைரக்டர்கள் எவ்வளோ பேர் முயற்சி பண்ணி பெரிய லெவலில் வந்துட்டுருக்காங்க. கோடிக்கணக்கான இல்லை லட்சக்கணக்கான பேருக்கு மத்தியில் நம்ம ஒரு வித்தியாசமாக வரணும், அப்போ தான் ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்கன்னு திங்க் பண்ணும்போது தான் ஒரு 12 மணி நேரத்தில் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணால் தான் நம்ம ரீச் ஆகும் அப்படிங்கிறத மைய வச்சு தான் இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணேன். கண்டிப்பாக பேய் கதை மட்டும் தான் செலெக்ஷன் பண்ண முடியும். ஏன்னா அது 6 போடுறதுக்கு அந்த லென்த்துக்கு இது எல்லாத்துக்கும் அதான் யூஸ் ஆகும். மற்ற கமர்ஷியல் படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப லோ பட்ஜெட் தான் இந்த மூவி. ஆனால் நிறைய ஆடியன்ஸ் வருவாங்க இந்த படத்துக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ.